Hi friends, welcome. Welcome to our channel. In this video, we will use idli maavu super aapam recipe. That is a side dish, or onion chutney. This is just 5 to 10 minutes. We will see how to make it. First, we will batter ready. This is a bowl. Idli maavu eduthirukken. Idli maavu around 5 karandi eduthirukken. Adukku vandu 1 tablespoon alavukku sakkara. கால் மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு தண்ணி இவ்ளோ தான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இப்போ எப்படி இந்த பேட்டர் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதல sugar ஆட் பண்ணிப்போம் sugar ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அத ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் பாலா கூட வேணும்னா எடுத்துக்கலாம் நான் இங்க தேங்காயை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தேங்காயையும் சேர்த்து தான் எடுத்துட்டு இருக்கேன் இத நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் अराउंड 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கேன் இது 200 ml கப் அதுல 3/4 கப் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி பதத்துல தான் நம்மளோட மாவு இருக்கணும் சோ இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு just 2 minutesல நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம் எப்படி oil விட்டு ஆப்பம் ரெடி பண்றது அப்படிን பார்க்கலாம் இது பிகினர்ஸ்க்கு யூஸ்புல்லா இருக்கும் ஏனா நான் வெறும் ஒரே ஒரு கரண்டி மாவு வெச்சு யூஸ் பண்ணப் போறேன் சோ ஒரு கரண்டி மாவை இந்த ஆப்ப கடாயில விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைஸ் பிடிச்சிட்டு இப்படி சுத்தணும் மாவு கீழ சிந்தாம பாத்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க நம்ம ஒரு கரண்டி மாவு தான் விட்டதனால ரொம்ப மேல வரைக்கும் வராது 1/2 கரண்டி விட்டோனா கரெக்ட்டா மேல வரைக்கும் வரும் பெருசா கிடைக்கும் ஆப்போம் ஆனா இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கு oil வந்து லைட்டா விட்டுக்கிறேன் என்ன oil வேணாலும் விட்டுக்கலாம் coconut oil விட்டீங்கனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் லைட்டா 2-3 சொட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வேக வெச்சிரலாம் medium flame ல வேக வைங்க ஒரு 30 செகண்ட்ஸ்ல நல்லா வெந்துடும் இந்த மாதிரி மேல தூக்கிட்டு வரும் அந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஈஸியா எடுத்துடலாம் பாருங்க இவ்ளோ சூப்பரா பவுல் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க நடுவுல எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா வெளியில எல்லாம் லைட்டா கிறிஸ்பியா オリジナலா ஆப்பம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே டேஸ்டா இருக்கும் அடுத்து பெரிய ஆப்பமா oil சுத்தமா யூஸ் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் திரும்ப அதே ஆப்ப கடாயில 1/2 கரண்டி அளவுக்கு மாவு விட்டுக்கிறேன் சோ இப்போ ஒரு கரண்டி விட்டாச்சு இன்னொரு கால் கரண்டி விட்டுட்டு இந்த மாதிரி சைஸை பிடிச்சிட்டு ஏற்கனவே நம்ம ரொட்டேட் பண்ண மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் மாவு ಜಾஸ்தியா விட்டதனால நம்ம மேல வரைக்கும் ரொட்டேட் பண்ணனும் இல்லன்னா நடுவுல ரொம்ப மொத்தமா கடிக்கும் சோ இப்போ பாருங்க மேல வரைச்சி ரொம்ப கேர்ஃபுல்லா கீழ சிந்தாம கரெக்ட்டா பண்ணலாம் அவ்ளதான் இந்த மாதிரி வெச்சிட்டு எண்ணெய் சுத்தமா ஆட் பண்ண போறது இல்ல நம்ம இப்போ கவர் பண்ணி குக் பண்ண விட்டுறலாம் மீடியம் फ्लेம்ல 30 செகண்ட்ஸ் குக் பண்ணோனா இது ரெடி ஆயிடும் திருப்பிலாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது பாருங்க சைஸ் நல்லா தூக்கிட்டு நல்லா வந்திருது சைஸ்ல எல்லாமும் பிரவுனிஷ் ஷேட் வந்து சோ இந்த மாதிரி லைட்டா எடுத்தாலே வந்துடும் நம்ம சுத்தமா oil-ஏ ஆட் பண்ணல oil ஆட் பண்ணலனா கூட எவ்வளவு சூப்பரா பவுல் ஷேப்ல சமையா வந்திருக்கு பாருங்க அவ்ளதான் ரொம்ப சூப்பரான ஈஸியான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்து இந்த ஆப்பத்துக்கு சைடு டிஷா ஒரு வெங்காய சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுவும் சீக்கிரம் செஞ்சிரலாம் அதுக்கு ஒரு pan வெச்சுக்கலாம் panல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சூடானதும் இதல உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது अराउंड 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் உளுத்தம்பருப்பு இத ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் காரமா இருக்கு அதனால நான் ஒண்ணே ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பா chop பண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனா chop பண்ணனும்ங்கற அவசியம் இல்ல இது 1 நிமிடத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் just 1 நிமிடத்துக்கு வதக்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பா chop பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்க கல் உப்பு ஆட் பண்றேன் இதோட சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் அவ்ளதான் இத எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இத கவர் பண்ணி குக் பண்ணப் போறோம் இதல எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ண கூடாது just கவர் பண்ணி இத ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க சோ இப்போ பாருங்க கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி தக்காளிலாம் நல்லா மஷி ஆகி சூப்பரா ரெடி ஆயிடுது இத நல்லா ஆற விட்டுறலாம் நம்ம ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிட போறோம் சோ இப்போ நல்லா ஆறிடுச்சு இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்
ஸோ இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக கரகரப்போடு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பேன் இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்ருக்கேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்மளோட வெங்காய சட்னி செம டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த வெங்காய சட்னிக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு இலுப்பக்கரண்டி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு இந்த மாதிரி பொரியிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த டெம்பரிங்கை நம்ம சட்னியில் இந்த மாதிரி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட யம்மியான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுது. இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆப்பத்துக்கு நீங்கள் இந்த சட்னி தான் பண்ணணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டியூவோ இல்லாட்டினா குருமாவோ இல்லாட்டினா நார்மலான ஒரு தேங்காய் பாலோ எது வேணாலும் பண்ணி இதோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி மாவு யூஸ் பண்ணி சட்டுன்னு செய்கிற ஆப்பமும் இந்த அனியன் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.